இந்த ரணில் ராஜபக்ச அரசானது ரணில் ராஜபக்ச அரசால் கொண்டு வரப்பட்டுள்ள கடன் மறுசீரமைப்பு திட்டத்தின் மூலம் இன்றைய அரசானது சாதாரண உழைக்கும் மக்களின் ஓய்வூதிய பணத்தில் கை வைக்கப் போகின்றது. இதன் விளைவு பெரும் முதலாளிகளுக்கோ அரசிற்கு அடிவருடி கொண்டிருக்கும் அரசியல்வாதிகளையோ பாதிக்கப் போவதில்லை. மாறாக இது சாதாரண உழைக்கும் மக்களையும் அன்றாடம் உழைத்து பிழைக்கும் வர்க்க விடுதலையை எதிர்நோக்கி இருக்கின்ற மக்களையுமே பாதிக்கப் போகின்றது. அதன் அடிப்படையில் நமக்கு தெரியும், பெருந்தோட்ட துறையை சார்ந்த மலையக மக்கள் அன்றாடம் 1000 ரூபாய்க்கே தொடர்ச்சியாக போராட்டங்களை நடத்தி அதுவும் இன்று முழுமையாக கிடைக்கப்பெறாத நிலையில் அவர்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை மிகவும் கடினமான சூழலில் நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் இந்த இபிஎஃப் இடிஎஃப்பில் கை வைப்பது அவர்களை சவக்குழிக்குள் தள்ளும் ஒரு நாசகரமான செயலாகவே நாம் பார்க்கின்றோம். அதன் அடிப்படையில் இன்றைய மலையக மக்கள் எதிர்நோக்கி இருக்கும் அவர்களுடைய காணி பிரச்சனை, அவர்களுடைய சம்பள பிரச்சனை இவற்றிற்கு மத்தியில் நமக்கு தெரியும், கடந்த வாரம் இந்த விடயம் தொடர்பாக நாம் பேசி ஆக வேண்டும். கடந்த சனிக்கிழமை மாத்தளை ரத்தத்த பகுதியில் இதற்கு முன்னர் இருந்த தோட்ட முகாமையாளரால், அதாவது 14 குடும்பங்கள் வசித்து வந்த, அதாவது 14 பேர் ஒரே குடும்பத்தில் வசித்து வந்த சூழலில் அங்கு இடப்பற்றாக்குறையினால் அந்த குடும்பத்தினால் தொடர்ச்சியாக எங்களுக்கு வேறு வீடு அமைப்பதற்கான நிலம் ஒன்றை வழங்குமாறோ அல்லது வீட்டு திட்டம் ஒன்றை வழங்குமாறோ தொடர்ச்சியான கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் இதற்கு ஒரு பதிலீடாக இதற்கு முன்னால் இருந்த முகாமையாளர் தங்கள் ஒரு தற்காலிக வீடை அமைத்து இங்கு குடியேறி கொள்ளுமாறு ஒரு இடத்தை வழங்கியுள்ள நிலையில் அந்த மக்கள் தங்களுடைய சொந்த முயற்சியால் ஒரு கொட்டகையை அமைத்து அங்கு வசித்து வந்த நிலையில் கடந்த சனிக்கிழமை தற்பொழுதைய பிரதி முகாமையாளர் தன்னுடைய சில ஆதரவாளர்களோடு சென்று அந்த வீட்டை அடித்து நொறுக்கியுள்ளார். இது இன்றைய சமூக வலைத்தளங்களிலும் சரி ஊடகங்களிலும் சரி பெரும் பேசு பொருளாக அமைந்திருக்கும் இந்த தருணத்தில் மலைய மக்களை பொறுத்தவரை அவர்கள் கடந்த பிரித்தானியர் ஆட்சி காலத்தில் இருந்தே அவர்கள் தொடர்ச்சியான அடக்குமுறைக்கும் அடாவடித்தனத்திற்கும் உட்பட்டு வந்த இந்த நாட்டில் அதிக அளவான அடக்குமுறைக்கு உட்பட்ட வருகின்ற ஒரு உழைக்கும் வர்க்க மக்களாக இருந்து வருகின்ற இந்த சூழலில் இன்றைய சூழலிலும் கூட நாம் மனித உரிமைகள் தொடர்பாகவும் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை பிரகடனத்தை வைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கும் இந்த தருணத்திலும் கூட ஒரு மக்கள் குடியிருக்கின்ற ஒரு பிரதேசத்தில் சென்று அந்த மக்களுக்கு தோட்ட முகாமையாளர் இதற்கு முன்னிருந்த தோட்ட முகாமையாளர் வழங்கப்பட்ட இடத்தை அடித்து நொறுக்குவதற்கு அவர்களுக்கு அதிகாரத்தை வழங்கியது யார்? இதை தொடர்பில் போலீஸும் சரி அரசு அதிகாரிகளும் சரி இதுவரை எந்த சட்ட நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மாறாக அந்த குடும்பத்தில் இருந்த ஒரு இளைஞரை 14 நாட்கள் சிறையில் அடிப்பதற்கு தான் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே இது தொடர்பாக தற்போதைய கேபினட் அமைச்சர் ஜீவன் தொண்டமான் அவர்கள் இது தொடர்பாக நேரடியாக களத்திற்கு சென்று அங்கு தோட்ட முகாமையாளரோடு முரண்பட்டு இன்னொரு வீட்டை அமைப்பதற்கு அனுமதி வழங்குமாறு கூறியுள்ளார். இது நிரந்தர தீர்வாக அமையாது. இன்றைய பாராளுமன்றத்திலும் கூட மலையகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரச தலைவர்கள் தோட்ட முகாமையாளரை உடனடியாக கைது செய்யும்படி கோரிக்கையை முன்வைத்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். அவர்களை கைது செய்வதனாலோ அல்லது உடனடியாக ஒரு மாற்று வீடை அமைப்பதற்கான நடவடிக்கைகளை எடுத்ததனாலோ மட்டுமே இந்த மலையக மக்களுக்கான விடிவு கிடைத்துவிட போகின்றதா? மாறாக இதனை பாராளுமன்றத்தில் ஒரு சட்டம் மூலமாக கொண்டு வந்து இதை சட்டத்தின் மூலம் நிறைவேற்றுவதன் மூலமே இதற்கான ஒரு தீர்வினை நோக்கி நகர முடியும். அதாவது நமக்கு தெரியும், கடந்த 1992 23 கம்பெனிகள் கம்பெனிகளுடன் அரசானது ஒரு ஒப்பந்தத்தை கைச்சாத்திட்டு கம்பெனிகளுக்கு 99 வருட குத்தகைக்கு நிலங்களை வழங்கியுள்ளது. இதன் பிரகாரம் அந்த தோட்ட முகாமையாளர் அன்று ரத்வத்தில் கூறுகின்றார், எங்களுக்கு இந்த நிலம் எவ்வாறு கையளிக்கப்பட்டதோ அதே போல்தான் நாங்கள் இங்கிருந்து வெளியில் செல்லும் பொழுது அடுத்து வரும் முகாமையாளருக்கு இந்த நிலத்தை கையளிக்க முடியும். ஆகவே எங்களால் முன் வந்து இந்த இடத்திற்கு அவர்களுக்கு நில உரிமையவோ வீடு கட்டி கொள்வதற்கோ எங்களுக்கு நிலங்களை வழங்க முடியாது என்று கூறுகின்றார். இது சம்பந்தப்பட்ட பெருந்தோட்டத்துறை அமைச்சோ அல்லது தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சோ தான் இதற்கான ஒரு கடிதம் மூலமாகவோ எழுத்து மூலமாகவோ இதை எங்களுக்கு வழங்கும்படி கூறினால் மாத்திரமே அவர்களுக்கு வீடு கட்டுவதற்கு எங்களால் நிலங்களை கொடுக்க முடியும் என்று சம்பந்தப்பட்ட தோட்டத்துறை அவர்கள் கூறுகின்றனர். ஆகவே நாம் இங்கு கவனிக்க வேண்டியது, இது உடனடியாக களத்திற்கு சென்று அந்த
தோட்ட முகாமையாளரை மிரட்டி அவர்களுக்கான தீர்வினை பெற்றுக்கொள்வது ஒரு வகையில் இருக்கின்ற பொழுதும், அதற்கு மாறாக இந்த பெருந்தோட்ட மலையக மக்களுக்கான நில உரிமையை சட்ட ரீதியாக உறுதி செய்வதன் மூலமே அவர்களுக்கான வர்க்க விடுதலையையும் அவர்களுக்கான ஒரு சகல அடிப்படைகளையும் கொண்ட வாழ்வாதாரத்தை அமைப்பதற்கான ஒரு விடிவை நோக்கி நாம் நகர முடியும் என்று நினைக்கின்றோம். குறிப்பாக மலையக மக்களை பொறுத்தவரை அவர்களுக்கு ஏனைய பெரும்பான்மையின மக்களுக்கு எந்த அளவுக்கான நில உரிமை தொடர்பான உரிமைகள் அவர்களை அனுபவிக்கின்றார்களோ, அதே போல் மலையக மக்களை பொறுத்த வரையிலும் அவர்களுக்கு 20 பேஜுடன், குறைந்தபட்சம் 20 பேஜுடன் கூடிய ஒரு நில உரிமையாவது வழங்கி அவர்களுக்கான வீட்டு திட்டங்களை அமைத்து கொடுப்பதன் மூலமும், இந்த 99 வருட குத்தகை அடிப்படையிலான ஒப்பந்தங்களை நீக்கி ஏனைய சமூகங்களை போன்று சமத்துவமான அடிப்படையில் மலையக மக்களுக்கான நில உரிமையை உறுதி செய்யும் பட்சத்தில் மட்டுமே இலங்கையில் ஏற்கனவே எல்லா விதமான அடக்குமுறைகளுக்கும் அதிகளவாக உட்படுத்தப்பட்ட மக்கள் என்ற வகையில் அவர்களுக்கான விடிவை நோக்கியும் அவர்களது எதிர்கால சந்ததியினரின் நல்வாழ்விற்கான ஒரு சுபிட்சமான ஒரு சூழலை உருவாக்க முடியும் என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதன் அடிப்படையில் ஏற்கனவே சம்பள பிரச்சனை, இபிஎஃப் பிரச்சனை போன்றவற்றில் முகம் கொடுத்து வருகின்ற இலங்கையை நான் உழைக்கும் மக்களுக்காக எதிர்வரும் 28ஆம் தேதி இந்த கடன் மறுசீரமைப்பு, இந்த இபிஎஃப் இடிஎஃப் மறுசீரமைப்பு சட்டத்திட்டங்களுக்கு எதிராக தொழிற்சங்க கூட்டமைப்புகள் மற்றும் சிவில் செயற்பாட்டாளர்களால் 28ஆம் தேதி கொழும்பு கோட்டை புகையிரத நிலையத்திற்கு முன்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த எதிர்ப்பு பேரணிக்கு உங்கள் அனைவரது ஆதரவையும் வழங்குவதோடு தொடர்ச்சியாக இலங்கையில் இருக்கும் அனைத்து உழைக்கும் மக்களுக்குமான குரலாக நாம் முன்னின்று போராட்டத்தில் ஈடுபடும் மூலமாகத்தான் நாம் வர்க்க விடுதலையை நோக்கி நகர முடியும். மேலும் மக்கள் பேரவைக்கான இயக்கமும் தொடர்ச்சியான எமது போராட்டங்களின் மூலம் மக்கள் விடுதலையை நோக்கியும் உழைக்கும் மக்களின் விடுதலையை நோக்கியும் பயணிக்கும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.